அப்பா யாரும் வாங்குறதே இல்லை போல. இந்த அப்பா பயங்கரமாக இருக்கு, ஆனால் அப்படியே ஒரு தூசாக இருக்கு. 9R 9R OnePlus 9R. ஸோ இதை ஓப்பன் பண்ணணுமா? பாக்ஸ் பெருசாக இருக்கிற அளவுக்கு ஃபோனு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது தான் கரெக்டான இது. இதே பிடிச்சிட்டே இருந்தாலும் அதுவே இறங்கும். டடா, இது லேட் ப்ளூ, சூப்பருங்க. சரி, ஒன் ப்ளஸ் ஃபோன் இருக்குது, சரி இதை வச்சுக்கணும். இது கூட என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். டாப்பா கொள்ளையை போட்டு வச்சு திருப்பி வச்சு கூட என்ன இருக்குது. ஒன் ப்ளஸ் 9R வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அண்ட் இது கூட வந்து ஒரு ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்துச்சு. ஸோ அது வந்து மேபி ஃப்ரீயானலாம் தெரில, அது ஆஃபரில் வந்துச்சானலாம் தெரில எனக்கு. பட் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு, நான் போட்டேன். பட் எனக்கு எதுவும் எடுக்கல காசு. 36,999 தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த கவர் வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இது ரொம்ப நாள் தாங்காது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வேஸ்ட் இந்த கவர். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து எப்பவுமே கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகுனா அந்த ஒயிட் கலர் வந்து மஞ்சள் கலராக மாறிடும். பட் இதை ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரில. பட் ஒரு சில ஃபோனில் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பிளாக் ஷிப் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஃபோன்லலாம் இது தேவையில்லை. இதுக்கு பதிலாக வேறு கலரில் கொடுத்தா கொஞ்சம் லாங் டைமே யூஸ் பண்ணலாம். ஐம் நாட் ஷூர் வை தே ஆர் ப்ரொவைடிங். ஓகே, இது அப்புறம் நிறையா வெல்கம் கிட்டு சம்திங் பின் இருக்குது. ஓ, ஹோல்டர் இது இருக்குது. சிம் எஜெக்ட் பின் இருக்குது. அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிளா 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 சம் திங்ஸ். ஓகே, டைப் சி கேபிள் அண்ட் 65 வோல்ட் சார்ஜர். இது ஒன் ப்ளஸ் 8T இருக்கும். இது வந்து 9R கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் 65 வோல்ட்டுங்கிறது ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸர். ஸோ அதனால் 65 வோல்ட் போதும். ஏன்னா இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. அவ்வளோதான், இதுக்குள்ள எதுவும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே, இது வச்சுருவோம். ஆனால் வேறு லெவல், வேறு மாதிரி ஃபோன் ஒன்றும் வேறு மாதிரி இல்லை. ஃபோன் வந்து நார்மல் ஃபோன் தான் இருக்குது. ஆனால் வேறு மாதிரின்னு ஃபோனை வேறு மாதிரி ஆக்கிறாங்க. ஓகே, கேஸை வச்சுப்போம் கொஞ்சம் இது. அப்புறம் இது வந்துச்சு. இது எதுனா ஹெட்ஃபோன். முக்கியமாக என்னென்னா, ஒன் ப்ளஸில் ஒயர்டு ஹெட்ஃபோன் போட முடியாது. அது ஆப்ஷன் கொடுக்கல அவங்க, ஏன்னும் தெரியல. பட் எந்த இதுலேயுமே ஒன் ப்ளஸ் கேட்டகிரியில் வர்றதில் எதுலேயுமே உங்களுக்கு ஃபோனில் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து காமனான விஷயம்.
பட் அதுக்கு முன்னாடி இதை பற்றி சும்மா ஒரு சின்ன ஸ்பெக்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 9R பற்றி ஒரு ஸ்பெக்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா என்எஃப்சி கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்கேன்னு காமிச்சிருக்காங்க. இங்கே இது இங்கே தான் என்எஃப்சி இருக்குது போல். இது பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸஸ் அண்டு 8 to 120 GB வேரியண்ட், 8 GB டு 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. இது 8 GB ரேம், 128 GB இது கொடுப்பாங்க மெமரி. ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட். பட்டு 80யோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓவர் கிளாக் பண்ண அப்கிரேடட் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து 9 பார்த்திங்கன்னா 888 9 ப்ரோவில் பார்த்திங்கன்னா 888 இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண போகிற 9R T ட்ரிபிள் எயிட் ப்ராசஸர் தான் இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் என்ன 80யோட அப்கிரேடட் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே ரைட், என்னடா ப்ராசஸர் கம்மியாக கொடுத்துட்டாங்க, இது எடுக்கலாமா அப்படின்னு தோணுதுன்னா ப்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே 36,000 ருபீஸுக்கு வருது. மற்றதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அபவ் 39-40 ரேஞ்சுக்கு தான் போகுது. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா அந்த 9R வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபார் நான் வந்து ஒரு OnePlus ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது 9R வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ரீசன்லி தான் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி. அதேமாரி இதில் வந்து 650 கிராஃபிக்கல் இது கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 660 இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சிஸ்டம் இது பிள்ள இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி தான் இதுலேயும் கிராஃபிக்ஸ் கார்டும். இது வந்து ஒரு 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 ஜென்ரேஷன் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். லைக் மற்றபடி இதில் ஒன்றும் ஒரு கேமரா குவாலிட்டி அப்படி பார்த்தா நான் வந்து தனியாக அதை ரிவ்யூ பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். அப்போ தான் எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். பட் எல்லோரும் சொன்னதை வச்சு லைக் சும்மா நான் ஒரு ஜென்ரலாக ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான் அந்த ஃபோனு. ஒரு 30 above ஒரு மொபைல்னால் அதில் இதுவும் ஒரு ஒரு டிக் வாங்கினுச்சு. சரி ஓகே, நம்ம OnePlus போயிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. சாம்சங் இருக்குது, நிறையா வேரியண்ட் இருக்குது. பட் யூ கேன் ட்ரை திஸ். ஏன்னா கம்பேரிவ்லி 9 விட இது பெட்டர் என்ன என்ன கேட்டால். ஏன்னா 80 வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் 80 வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு 9R வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ இதை ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ இதோட முடியுது. பட் இது கூட வந்து இதையும் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இது என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணங்கள்லாம் நான் தனியாக உங்கள்கிட்ட சொல்லணும். எதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். டடா, இப்போ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நீ இப்படிலாம் பண்ணாதீங்களா, ஏன்டா பக்குன்னு இருக்கு இந்த பக்கமே வைங்கடா. இது சார்ஜர் இல்லையே, சார்ஜர் பின்னு கொடுக்க மாட்டானுங்களோ.
கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க பட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒன் ப்ளஸ் தப்பாக நினச்சிட்டோமே. ஆ பாரா வெளில எடுத்தாச்சு. ஓகே இது நான் ப்ளூ எடுத்திருக்கேன், லைக் எனக்கு ப்ளூ பிடிக்கும், ஸோ அதனால் நான் ப்ளூ எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, பட் ஹட் செக் த எஃபெக்ட்ஸ் அண்ட் மைக் எவ்ரி திங். ஓகே பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ Thanks for watching this video. Bye.